மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மக்கள் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கக்கூடாது என்று கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்காக மாநகராட்சி மன்றங்கள் வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் மாநகராட்சிகள் மக்களை மையப்படுத்தும் வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்துவதுடன் மக்கள் சிரமம் இல்லாத வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெறும் இரண்டு நாள் பிஜேபி மேயர்கள் மற்றும் துணை மேயர்கள் மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் மக்கள் பங்களிப்புடன் மாநகராட்சிகளின் நலனுக்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளதால் அவர்களது நம்பிக்கையை பெற வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் பெருநகரங்களில் நெரிசலை குறைக்க துணை நகரங்களை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் நகர்ப்புற திட்டமிடுதலை பரவலாக்க வேண்டும் என்றும் இது மாநில அளவில் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் நகர்ப்புற திட்டமிடுதலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் நகர்ப்புற திட்டமிடுதல் பரவலாக்கப்படுவது அவசியம் என்று தெரிவித்தார் நகர்ப்புற திட்டமிடுதலை மாநில அளவில் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் எல்லாவற்றையும் தில்லியிலிருந்தே செய்ய முடியாது என்று கூறினார் பெரிய நகரங்களைச் சுற்றி ஏராளமான துணை நகரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் அனைத்து நகரங்களிலும் இதனை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் நகர்ப்புற மேம்பாட்டுக்கான வழிகாட்டு திட்டத்தை தயாரிப்பதில் இந்த மேயர்கள் மாநாடு முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் சப்கா விகாஸ் சப்கா बात மகத்துவபூர் सबका प्रयास ये जो वैचारिक परिपाटी भाजपा ने अपनाई है वही हमारे शासन के गवर्नेंस के मॉडल के डेवलपमेंट के मॉडल के हमारे शहरी विकास में भी वो झलकती है यही हमारे गवर्नेंस मॉडल को दूसरों से अलग करता है जब विकास मानव केंद्रित होता है जब जीवन को आसान बनाना ईज ऑफ लिविंग सबसे बड़ी प्राथमिकता होती है